ஆண்களே, உங்கள் கால்களில் இந்த மாற்றங்கள் இருக்கா? அப்போ உங்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாக இருக்கா? சர்க்கரை நோய் அப்படின்றது ஒரு பரவலான வளர்சிதை மாற்றக் கோளாறு. இது பெரும்பாலும் அதிகரித்த தாகம், அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, திடீர் எடை இழப்பு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கொடுக்கும். இருந்தாலும் நீரிழிவு நோயுடைய விளைவுகள் நன்கு அறியப்பட்ட அறிகுறிகளுக்கு அப்பாலும் இருக்குது. குறிப்பாக ஆண்களில் உயரத்த சர்க்கரை அளவுகள் தனித்துவமாக வெளிப்படக்கூடிய ஒரு பகுதினா கால் பாதங்கள். இது குறைவாக அறியப்பட்ட அறிகுறிகளை புரிஞ்சுக்கிறது. ஆண்களுக்கு நீரிழிவு நோயை முன்கூட்டியே வந்து கண்டறியறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். தொடர்ச்சியான கூச்ச உணர்வு அல்லது உணர்வின்மை. நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய நரம்பு சேதத்துடைய ஆரம்ப குறிகாட்டிகளை ஒன்று தொடர்ந்த கூச்ச உணர்வு அல்லது கால் பாதங்களில் உணர்வின்மை. இந்த உணர்வு ஊசிகள் விவரிக்கப்படுது. இது நிலையானதாக இருக்கலாம். நீடித்த உயர் இரத்த சர்க்கரையால் உருவாகக்கூடிய நரம்பு சேதத்தை இந்த அறிகுறி விளக்கும். எரியும் உணர்வு. இந்த உணர்வை அனுபவிக்கக்கூடிய ஆண்கள் குறிப்பாக அவங்களுடைய உள்ளங்கால்களில் வரக்கூடிய நீரிழிவு நரம்பியல் நோயுடைய அறிகுறியாக இருக்கலாம். இது அசௌகரியம், நைட்டில் சேதம் அடையலாம், தூக்க சிக்கலை ஏற்படுத்தலாம். இதை கவனிக்கலைன்னா வாழ்க்கை தரத்தை பாதிக்கும். காயங்களை மெதுவாக குணமடைக்கும். உயர் இரத்த சர்க்கரை இரத்த ஓட்டத்தை பாதிக்குது மற்றும் காயங்கள் திறமையாக குணப்படுத்தும், உடம்புடைய திறனை குறைக்குது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் தங்களுடைய கால்கள் அல்லது பாதத்தில் விட்டு புண், கொப்பளம் இதெல்லாமே குணமடைகிறதுக்கு வழக்கத்தை விட அதிக நேரம் எடுக்கும். பொதுவாக குணமாகும் போது இந்த காயங்கள் புறப்படுகிறது. தொற்று சிக்கலுடைய அபாயத்தை அதிகரிக்கும். சருமத்தின் அமைப்பது மாறுவது. நீரிழிவு சரும அமைப்பில் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இது உலர்ந்த விரிசல் செதில்களான சருமத்தை மாற்று புண் மற்றும் தொற்றுக்கள் மாறி சிக்கலை தடுக்க சரியான ஈரப்பதம் மற்றும் உணவு பராமரிப்பு முக்கியம். கால் பிடிப்பு. கால் பிடிப்பு பல்வேறு காரணங்களால் வரலாம். குறிப்பாக நீரிழிவு நோயோடு தொடர்பு கொண்டிருக்கு. உடல் உயர் இரத்த சர்க்கரை அளவு கொண்ட ஆண்கள் வந்து அடிக்கடி கடுமையான கால் பிடிப்புகளை அனுபவிக்கலாம். குறிப்பாக நைட் டைமில் இந்த சிக்கல் இருக்கலாம். இந்த பிடிப்பு தூக்கத்தை தொந்தரவு செய்யலாம். சரியான நிர்வகிக்கலை அப்படின்னா தினசரி செயல்பாடுகளையும் பாதிக்கும். உணர்திறன் குறைதல். நீரிழிவு தொடர்பான நரம்பு சேதம் கால்கள் மற்றும் பாதத்தில் உணர்திறனை குறைக்கும். காயம் அல்லது அசௌகரியத்தை கண்டறிவது கஷ்டமாக மாறும். குறைவான உணர்திறன் காரணமாக ஆண்கள் கவனக்குறைவாக தொற்றுடைய அறிகுறிகளை புறக்கணிக்கலாம். சிகிச்சை அளிக்கல அப்படின்னா கடுமையான விளைவு அபாயத்தை அதிகரிக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.